ப்ரமோத்ரிலையும் ஓப்பன் நாமினேஷன் அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தர்ஷன் நாமினேட் பண்ணுறாங்க, யார் அப்படின்னா ரேஷ்மாவை தான் நாமினேட் பண்ணுறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் பேச வேணாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முகின் ராவ் நாமினேட் பண்ணுறாங்க, அவங்களும் ரேஷ்மாவை தான் நாமினேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த சைடில் பேசுகிறாங்க, அந்த சைடில் வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போது அது வேறு மாதிரி கன்வோ ஆகுது, அதனால நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரேஷ்மாவே வந்து நாமினேட் பண்ணுறாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் சாரை நாமினேட் பண்ணுறாங்க. போன வாரம் டாஸ்கில் சேரன் சார் ரேஷ்மாவை கத்துனதை வச்சு ரேஷ்மா சேரன் சாரை நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஷெரின் வந்து லாஸ்ட்லி அவன் நாமினேட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வந்த ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் ரொம்ப சுட்டி பொண்ணாக இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க அரகண்ட், அப்புறம் வந்து ரொம்ப மாறிட்டாங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எது ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, அதனால நான் லாஸ்ட்லி அவன் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரொமோ முடியுது. அண்ட் இந்த வாரம் யார் வந்து எவிக்ட் ஆவாங்க, யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னும் ஒரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.